ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஆலு புலாவ். இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள்: கசகசா 1/2 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், 5 மிளகு, 1 பட்டை, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி பண்ணணும். இதை அந்த இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் இந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வதக்கி இதை பேஸ்ட் மாதிரி பண்ணணும். இதை பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி வதக்கி பண்ணாதான் இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போது அடி கனமான பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் போட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். அதை போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்மளுக்கு ருசிக்கு ஏற்ப கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு, ஃபஸ்ட்லேயே 1 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதை நல்லா வேக வச்சு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் அதில் போட்டுடலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு சாதம் எடுத்திருக்கேன், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆலு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.